நான் எவ்வளோ பால் 10 லிட்டரு இதெல்லாம் எத்தனை கடை குட்டி போட்டு இருக்கேன் ரெண்டு போட்டு வச்சாங்க எந்த ஒண்ணா நீங்கள் உங்கள் பேர்னா உங்கள் பேர் மணி மணி 35 சொல்லிட்டு இருக்காங்க 10 லிட்டரு பால் இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து கைக்கார மாடு செனமாடெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படியே வந்து பார்ப்போம். யாராச்சும் வந்து புதுசாக வந்து பார்த்தோம்னா மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து பால் மாடு மாடு கண்ணோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு மாடுனா கடத்தூர் பக்கம் என்ன வியாபாரிங்களாண்ணா நீங்கள் உங்கள் பேர்னா முருகன் முருகன் எல்லாம் பொட்டக்கண்ணா ரெண்டும் ரெண்டு போட்டு பொட்டக்கண்ணா சரி சரி எவ்வளோ பால் இருக்கு பத்து இருக்குது வந்து ஒரு ஒன்பது அது 10 இது 9 இருக்கு சரி சரி இங்கெல்லாம் எத்தனை அது ஈத்தனா இருக்குது எல்லாம் ஃபஸ்ட் இது தான் சரி ரெண்டு ரெண்டு புல்லு தான் சரி சரி இதெல்லாம் என்ன ரேட் நான் சொல்கிறீங்க 2.65 சொல்கிறீங்க சரி ஸோ ரெண்டுமே வந்து 65 வந்து சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டு பல்லு முதலீத்து எவ்வளோ பால் இருக்கு பால் 11 வருது பொட்டக்கண்ணா 10 லிட்டரு வச்சுக்கலாம் எல்லாம் எந்த ஒரு மாடுனா போச்சம்பள்ளி பக்கம் உங்கள் பேர்ண்ணா என்ன வார வாரம் சந்தைக்கு கொண்டு வரீங்களா மாடுங்க அந்த பக்கம் என்னையாச்சும் ஒரு நாளைக்கு தான் சரி சரி என்ன ரேட்னா மாடு கண்ணு சேர்த்து சொல்கிறீங்க 27 மாடு கண்ணு சரி சரி ஸோ 10 லிட்டர் தாராளமாக இருக்கு பால் சரி ஸோ 10 லிட்டர் பால் 27 இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பொட்டை கண்ணை தான் மாடு கண்ணோட சேர்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க நல்லா வந்து மடி பெருசாக வந்து இருக்கு 10 லிட்டர் தாராளமாக வந்து கறக்குன்னு சொல்கிறாங்க எவ்வளோ இருக்கு பால் நான் இது எவ்வளோ இருக்கு பால் மாடு பல்லுனா கடமுழப்பு எல்லாம் எத்தனை கடை கொண்டு போட்டு இருக்கு இது 3வது கண்ணு போட்டு இருக்கிறது சரி சரி எந்த ஒன்று மாடு இது திருப்பத்தூர் நீங்கண்ணா திருப்பத்தூர் தான் சரி சரி எல்லாம் கண்ணு போட்டு எத்தனை மாதம் ஆயிருக்கு 3 மாதம் ஆயிடுச்சு என்ன ரேட் நான் சொல்கிறீங்க 35 சொல்கிறீங்க முன்னப்பட கொடுப்பீங்க பேசுனா சரி சரி நான் வணக்கண்ணா இது என்ன பால் கறக்கா என்ன எல்லாம் கை பால் தான் எதுனா 4 பல்லு இது 4 6 பாலெல்லாம் எவ்வளோ இருக்கு 6 5 எதுனா 6 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு அது 6 இது 5 இருக்கு சரி எந்த ஒரு மாடுண்ணா இது பாப்பாரிப்பட்டி மாடு உங்கள் பேர்னா
சரவணன் ஏன்னா வாரம் வாரம் கொண்டு வருவீங்களா சந்தைக்கு? வாரம் வாரம் காரியமங்கலத்தில் பார்க்கலாம். இந்த ஒரு சந்தைக்கு தான் வரீங்களா இல்லை வேறு சந்தைக்கு போவீங்களா? குந்தார சரி சரிண்ணா. இதெல்லாம் ஒன்று எத்தனை ஈத்துக்கு நான் தாங்கும் ரெண்டா கண்ணு இன்னும் எத்தனை ஈத்துக்கு வச்சுக்கலாம்ண்ணா? இதெல்லாம் இன்னும் நாலஞ்சு ஈத்துக்கு வச்சுக்கலாம். நம்ம தேவனை கொடுக்குறத பொறுத்து சரி சரிண்ணா. இல்லை என்ன ரேட்ண்ணா சொல்லிட்டுருக்கீங்க? ஆ சரி சரி ரெண்டுமே 40-42 அவள் தான் கேட்குறாங்க. ஒவ்வொன்றும் 20 கணக்கில் கேட்குறாங்க. சரி சரிண்ணா. ஏன்னா வியாபாரம்லாம் ஓரளவுக்கு போதானா இல்லை டல்லாவா? சுத்தமாக வியாபாரமே இல்லை. சரி சரி. ஸோ பொங்கலை முடிச்சு டல்லாக போயிட்டு இருக்கு. சரிண்ணா. ஸோ ஒன்று வந்து 20 பக்கம் வந்து கேட்டுருக்குன்றாங்க. ஒரு 7 ஒரு 6 லிட்டர் பால் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது மாடு. இன்னொரு 4-5 ஈத்துக்கு வந்து தாங்கன்றாங்க. ஸோ இதுங்கெல்லாம் வந்து செனமாடு போல. இந்த சைடு வந்து நிறைய வந்து செனமாடு வந்து இருக்குது. நம்ம வந்து கைக்கார மாடு பார்த்துட்டு அடுத்தது வந்து செனமாடு வந்து பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து செனமாடு வந்து கம்மியாக தான் நம்ம வந்து வீடியோஸில் வந்து போடுவோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து கைக்கார மாடு தான் வந்து கேட்குறீங்க. சரி ஓகேன்னு கைக்கார மாடு வீடியோஸ் தான் நிறைய வந்து இருக்குது நம்மளோட சேனலில். ஸோ இது வந்து பால் மாடு. மாடு கண்ணோடு வந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து சரியான மாடாக வந்து இருக்குது பாருங்கள். பெரிய மாடாக வந்து இருக்குது. எல்லாம் எவ்வி சைஸில் வந்து இருக்குது. இது வந்து கைகர மாடு. மாடு கண்ணோடு வந்து இருக்குது. இது என்ன பால் கறக்கன்னு தெரியல, ஆனால் வந்து ஹெவியாக இருக்குது மாடு. அதான் எந்த ஒரு மாடுனா? இது உங்கள் பேர்ண்ணா? உங்கள் பேர் செல்வராஜ். என்ன வியாபாரிங்களாண்ணா? எல்லாம் வார வாரம் வருவீங்களா அந்த சந்தைக்கு? இந்த ஒரு சந்தைக்கு தான் போகிறீங்களா இல்லை இந்த ஒரு சந்தைக்கு தான் வரீங்களா இல்லை குந்தாரப்பள்ளி சந்தைக்கலாம் ஊத்தங்கரை இதெல்லாம்? சரி சரி. இதெல்லாம் எவ்வளோ நாங்கள் இருக்குது பால்? 10 லிட்டர் கறக்குது. இல்லை எத்தனை இது? 24 கண்ணுக்குட்டி. இல்லை எத்தனை கண்ணுக்குட்டி போட்டுருக்குது இப்போ? போட்டு 3வது கண்ணு தான். சரி சரி. பல்லுனா? கடை வந்துடுச்சு. சரி என்ன ரேட் நான் சொல்லிருக்கீங்க? 50 உடச்சி கேட்குறாங்க. ஸோ நல்லாயிருக்கு உடம்பு மாடு. இது என்ன நான் பெருசாக இருக்க மாடு? என்ன பால் கறக்கா இல்லை? இல்லை மாடு சனியாக இருக்கா? கைப்பால் தான். இதெல்லாம் உள்ளாக இருக்குது பால்? 10 லிட்டர் சாயம்பது சொல்கிறாங்க. 10 லிட்டர் பால் இருக்குன்றாங்க. சரி சரிண்ணா. ஸோ நல்லா வந்து ஹெவியாக இருக்குது மாடு. ஸோ 10 லிட்டர் பால் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. 50 வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்து சரியான மாடு. சென மேலெல்லாம் விற்றுங்களா? இது வந்து பார்த்திங்கனா ஒரு 1.5 லட்சத்துக்கு வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம். சென மேலே சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து வாங்கிட்டு போய் ஸோ மறுபடியும் வந்து சென நிச்சுன்னா சரியான லாபம் வந்து எடுக்கலாமா அந்த வாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து சென நிற்கணும். எல்லாம் வந்து வாங்கி வந்து வண்டி கிட்ட வந்து கட்டி வச்சுட்டு இருக்காங்க. செனமாடு கைப்பால் எல்லாமே எக்கச்சக்கமான மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வந்து வாங்கிட்டு போவாங்க. நல்ல ஒரு மாடு வந்து வாங்கினா தாராளமாக வந்து இந்த சந்தைக்கு வந்து வாங்க. இதெல்லாம் செனமாடு. நல்லா வந்து பெரிய மாடாக வந்து இருக்குது. முதலீத்தா ரெண்டாவதுன்னு தெரியல. நல்லா வந்து ஹெவியாக இருக்குது மாடு. என்ன பல்லுனா அந்த மாடு? 6 பல்லு. எல்லாம் எத்தனை ஈத்துனா? அது 2வது ஈத்து தான். சரி எந்த ஒரு மாடுனா? அது வாணியம்பாடி. உங்கள் பேர்ண்ணா? ராஜமுத்து. என்ன வார வாரம் கொண்டு வரீங்களாண்ணா? இது எத்தனை மாதம்ண்ணா சேனா? 9 மாதம். இதெல்லாம் எத்தனை ஈத்துனா? ஃபர்ஸ்ட் பல்லுனா? 4 பல்லு. 4 பல்லு போட்டுச்சு. சரி சரி. அது என்ன ரேட் என்ன சொல்கிறீங்க? அது 120 சொல்லுது. 120 சொல்கிறீங்க. பேசுனா மண்ணு பண்ணு கொடுப்பீங்க. இது என்ன ரேட் என்ன சொல்கிறீங்க? இது 80 ரூபா சொல்லுது. இதுவும் 80 சொல்கிறீங்க. சரி சரி. ஸோ வார வாரம் இந்த மாதிரி சனமாடு கொண்டு வருவீங்க? சரி.
இதெல்லாம் போன கணக்கில் எவ்வளோ கறந்துச்சு பால் இந்த மாடு? நேரம் 10 லிட்டர் கறந்து. ஒரு நேரம் 10 லிட்டர் கறந்துச்சு. ம், சரி சரி. அவ்வளோ ரேட் வந்து போதானுங்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து போகுது. செனம் மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்களா, நினைச்ச ரேட்டுக்கு வந்து விற்க முடியும். அதே வந்து கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து போவாது எப்பயுமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சனையில் வந்து நிறைய பேர் சேல்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. 1 லட்சம், 1.20, 1.50 இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. செனமாடு நல்ல கலரு, நல்லா வந்து பெரிய மாடாக வந்து இருந்தால் நல்லா உடம்பு இருக்கணும், நல்லா வந்து ஹைட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து 1 லட்சம் தாராளமாக வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம். எல்லாமே தான் முதலீத்து 2வது ஈத்து தான் இந்த சைடு வந்து இருக்கக்கூடிய மாடுங்க எல்லாமே. எத்தனை மாசம் நான் சேனா இது இந்த மாடு? 8 மாசம். 8 மாசம் என்ன பல்லுனா? 2 பல்லு. சரி, எந்த ஒரு மாடுனா? புலிகேரை. உங்கள் பேர்னா? வேட்டை கவுண்டன். என்ன வாரம் வாரம் கொண்டு வருவீங்களாண்ணா? ஸோ கிடைக்கிறத பொறுத்து கொண்டு வருவீங்க. சரி சரிண்ணா. இது எத்தனை மாசம்ண்ணா? வாரம் என்ன? ஈரோடு போயிருந்தேன். ஈரோடு போயிருந்தீங்க. ஆ ஆ, அங்கே எப்படிண்ணா போகுது வியாபாரம் பண்ணலாம்? சரி. ஆ, அங்கே வந்து நிறைய மாடு வருதுங்களா இந்த மாதிரி மாடுங்க? ஸோ அந்த அளவுக்கு வருது, நல்லா ஒரு பெரிய சந்தை தான். ஆ ஆ, இங்கே கொஞ்சம் டல்லு தான். சரி சரி. இதெல்லாம் எத்தனை மாதம் என்ன? இது 8.5 மாதம் ஆயிடுச்சு. இது 8.5 மாதம். பல்லுனா? தலசா. எது தலசமா? இது 3வது 3வது ஈத்து. இதெல்லாம் கடை மாடு. ஆஹா, சரி சரி. இது என்ன ரகணம் இந்த மாடு? இது சிந்தி கிரி, கிரி மாடுன்னு வாங்க. சிந்து கிரி. ஆஹா. இது இது வந்து நல்ல கரவல் வரும். இது வரும் டெஸ்ட்டு இறம் பால் மாதிரி. பால் கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா ஜாஜியாக கறந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு தான் கம்மி. இதெல்லாம் எத்தனை லிட்டர் கறக்கும்? இது நல்லா கறந்துச்சுன்னா ஒரு 15 லிட்டர் கறக்கும். 2 நாள் சேர்த்து 15 லிட்டர் கறக்கும். 15 உள்ள தான். ஆஹா, நல்லா பால் கொஞ்சம் நல்லா டிக்காக இருக்கும். நல்லா. சரி சரிண்ணா. இது என்ன ரேட்னு சொல்கிறீங்க? இது 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 நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறது வந்து ஒரு 60 ரூபாய் எதிர்பார்க்குறோம். எதிர்பார்க்குறீங்க 60? ஆஹா. சரி சரிண்ணா. ஆஹா, சரி சரிண்ணா. இது என்ன ரேட்னு சொல்கிறீங்க? இது 60 ரூபாய் சொல்கிறேன். ஆஹா, இது ஒரு 50 ரூபாய் ரேட்டு வந்தால் கொடுத்துருவோம். 55 ரூபாய் மினிமம். அதனால இப்ப டவுன் போயிட்டு இருக்கு வியாபாரம். சரியா கவனிச்சாதான் பால் அதுவும். ₹500. அதிகமா எதிர்பார்க்க முடியாது மாடு பொறுத்த வரைக்கும். ஏதோ வீட்டு செலவுக்கு இது மாதிரி எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான். 5 மாசம் போட்டு பாயினா கழிச்சு பாயினா நல்லா பராமரிக்கும்.
அப்பதான் கூடும் பால். அதுக்கு மேல ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வெளியா பால் கறக்கும். அப்புறம் அப்படியே படிப்படியா படிஞ்சிடும். மாடு சகத்தை பொறுத்து எல்லா மாடு கறக்கும். நூத்துல ஒரு மாடு அந்த மாதிரி நேரம். இதெல்லாம் என்ன கால மாதிரி மாடு இல்லைங்க. தண்ணிக்கு ரொம்ப வருஷம் போயிடுச்சு. அதுக்கு மேல வாடகை கொடுத்து அவங்க கொண்டு வந்து விக்கிறதுக்கு சரியா போயிடும். அவனுக்கு ஒரு கட்டுக்கு 50 ரூபாய் 80 ரூபாய் வரும். 1000 ரூபாய் எடுத்தா வாடகை7 மணிக்கு மேல இருக்காது. ஸோ இவர் நம்பரை வந்து பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் பாருங்க தேவைப்பட்டான். ஸோ நம்பரை வந்து நக்கல்பட்டி. சரி சரிண்ணா, மாட்டு வியாபாரி. ஸோ இவ்வளோ நம்பரை வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் பாருங்க தேவைப்பட்ட இவரை வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறத வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி வந்து நிறைய மாடை வந்து ஸோ இருக்குன்னு சொல்கிறாங்க. தேவைப்பட்டவங்க வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கி தருவீங்க. ஸோ எதாவது கேட்டால் கூட வாங்கி தருவீங்க அவங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரி சரிண்ணா. இல்லை கைக்கார மாடு இந்த மாதிரி கிடைக்குமா? பாருங்க தேவைப்பட வந்து வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போங்க. காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து இவரோட நம்பர். ஸோ அப்படியே வந்து போட்டுக்கணும் போட்டுக்கோங்க நம்பர். ஸோ ரொம்ப நேரம் வந்து அவர்கிட்ட வந்து பேசியிருப்போம். எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பார் மாடை பற்றி. ஸோ அதுதான் வந்து உண்மை. நம்ம வந்து பார்த்தீங்களா மாட்டில் வந்து அத்தனை வந்து இருக்குது. ஸோ அவர் வந்து சொன்னது எல்லாமே வந்து உண்மை தான். ஸோ ஒரு சில பேரெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க மாடு வந்து வாங்கிட்டு போனால் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் என்ன ரேட்டுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி வந்து கிளியராக வந்து சொன்னாங்க அவங்க வந்து. ஸோ நாம் கூட அந்த அளவுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்க மாட்டோம். நிறைய வீடியோஸ்லாம் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அதுதான் உண்மை. ஸோ வந்து மாடு வந்து வாங்கிட்டு போகிறோம்னா சரியாக வந்து கவனித்தா தான் நல்லா வந்து பால் வந்து கறக்கும். வந்து இருக்கிறதெல்லாம் வந்து செனம் மாடுங்க தான். சரி ஓகே, இந்த வீடியோஸ் வந்து இதில் வந்து முடிச்சுப்போம். ரொம்ப லென்த்தாக வந்து போட்டு இருப்போம். செனமாடுங்கள்லாம் வந்து நான் ஒரு 50க்கு மேலே தான்.